குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கர நோய் தான். நாளுக்கு நாள் இதனுடைய தாக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. உலகத்திலேயே பாத்தீங்கன்னா 6 சக்கர நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் இந்தியால தான் இருக்கிறாங்க. 7 கோடியே 70 லட்சம் பேர் இந்த நோயினால இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனாலேயே இந்தியா சக்கர நோயின் தலைநகரமா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு. சக்கர நோய் அப்படின்றது வந்துச்சுன்னா பல நோய்கள் வந்து நம்மள தாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. முதல்ல சக்கர நோய் அப்படின்னா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற சாப்பாடை வச்சு உடம்பே வந்து சர்க்கரை உற்பத்தி பண்ணும். அதை சரியான அளவு மெயின்டைன் பண்றதுக்காக பேங்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு உறுப்பு இன்சுலின் அப்படின்ற சுரபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இன்சுலின் சரியான சக்கரை அளவை நம்ம உடம்புல வந்து மெயின்டைன் பண்ணும். சக்கர வியாதி வந்துச்சுன்னா அந்த இன்சுலினை சரியா மெயின்டைன் பண்ணாம போறதுனால அந்த சுகர் லெவல் வந்து ரொம்ப ரைஸ் ஆயிடும். இது வந்து ரெண்டு வகைப்படும் சக்கர நோய் பொறுத்த வரைக்கும், Type 1 Diabetes, Type 2 Diabetes அப்படின்னு சொல்லுவாங்க. Type 1 Diabetes பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரா தான் அது இருக்கும். Type 1 Diabetesல இன்சுலின் அப்படிய சுரக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இது தன்னுடைய செல்ல தானே அழிச்சுக்கிறதன் மூலியமாக பேங்க்ரியாஸ்ல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இன்சுலினே வந்து ப்ரொடியூஸ் ஆகாம போயிடும். நிறைய பேருக்கு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா Type 2 Diabetes தான். Type 2 Diabetes வரதுக்கு காரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஜெனட்டிக்கா இருக்கலாம், இல்லனா லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளமா இருக்கலாம். லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வந்து உடம்ப வந்து சரியா மெயின்டைன் பண்ணாம உடல் பருமன் வந்து அதிகமாகறதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணம். ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுறது வந்து ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. அதனால இன்சுலினுடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சர்க்கரையுடைய அளவு வந்து சரியா வந்து அந்த மெயின்டைன் பண்ண முடியாம பிளட்ல வந்து சர்க்கரையுடைய அளவு அதிகமாயிடும். அதனாலதான் வந்து இந்த பிரச்சனையே வந்து நம்மளுக்கு வருது. சக்கர நோய் நம்மளுக்கு இருக்கா அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான பசி இருக்கும், தண்ணி வந்து இப்பதான் குடிச்சிருப்போம், மறுபடியும் வந்து தண்ணி தாகம் இருக்கும், சிறுநீர் வந்து அடிக்கடி வந்து கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உடல் எடை வந்து திடீர்னு குறைஞ்சிரும், கண் பார்வை வந்து மங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா சக்கர நோயா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. போயிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா என்னைக்குமே மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட வெஸ்டீஸ் ஆயுஷாந்தி அப்படின்ற பிராண்ட்ல ஆயுர்வேத முறைப்படி 5000 வருடம் பழமையான மருத்துவத்திலிருந்து நமக்கு ஒரு 7 மிக முக்கிய மூலிகளை கொண்டு தயாரிச்சிருக்கிறது தான் வந்து குல்கோ ஹெல்த். நெல்லிக்காய், மஞ்சள், லவங்கப்பட்டை, வேங்கை, சீந்தல், கொரண்டி, தேய் அப்படின்ற மிக முக்கியமான மூலிகைகளை கொண்டு இது தயாரிச்சிருக்கிறதுனால பேங்க்ரியாஸ் அப்படின்ற சுரபியை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், இன்சுலின் அளவோட சுரக்கிறதுக்கும், அதே மாதிரி சக்கரை அளவு வந்து கரெக்டா பிளட்ல வந்து ரத்தத்துல வந்து மெயின்டைன் பண்றதுக்கு, எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரியா சரி செய்யறதுக்கான ஒரு கலவையா ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயமா வந்து வெஸ்டீஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய MRP விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 795 ரூபாயிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸா 680 ரூபாயிலையும் வந்து வழங்குறாங்க. இன்னைக்கு வீட்டுல ஒருத்தர் சக்கர நோயில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்குமே வந்து இது வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இது எடுத்துக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வந்து எல்லாருமே வாழ முடியும். கண்டிப்பா இது வந்து எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.